Hello friends, welcome and welcome back to my YouTube channel. Industries, I don't like. I avoid, but industries likes me. I can't avoid. அப்படிதான் ஆகி போச்சு ஒசூரோட நிலைமை. ஒசூரில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் தொழில் பூங்காக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் ப்ராசஸில் இருக்காங்க. எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா எம்பசி குரூப்பும் வார்பேக் பென்காஸ் இவங்க இணைந்து செயல்படுத்தக்கூடியது தான் எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க். எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கிய நகரங்களுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டெல்லி, கொல்கத்தா, மும்பை, புனே, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அண்ட் ஓசூர். எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் வைஸ் அதிக மார்க்கெட் இருக்கோ அங்கே கொண்டு வராங்க. ஸோ இந்த பார்க்கில் என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விரிவாக்கப்படுத்தப்பட்ட குவாலிட்டியான இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸ் தான் கொண்டு வராங்க. வேர் ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கில் மெட்டீரியலை ஸ்டோரிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறது வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர், எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர், ஹோல்சேலர் இவங்கெல்லாம் வந்து வேர் ஹவுஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வேர் ஹவுஸ் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட் இருக்க ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸ் கொண்டு வராங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பெனிஸில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவாங்க. சில சமயம் வந்து டெலிவரி கிடைக்காது, சப்ளையரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணி மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி வேர் ஹவுஸில் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. எப்போ டெலிவரி கிடைக்குதோ, எப்போ வந்து சப்ளையர் கிடைக்கிறாங்களோ அப்போ வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கவும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஏரியாலாம் வந்துருக்கிறது தான் இந்த எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க். ஏன் வந்து பர்டிகுலராக ஒசூருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் ஹப் அண்ட் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில் சென்னைக்கு அப்புறம் அதிகமான கம்பெனிஸ் ஒசூரில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அசோக் லேலாண்ட், டிவிஎஸ், கேட்டல் பில்லர், இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஒசூரில் அதிகமாக இருக்குது. எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 60 ஏக்கரில் 1.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் 44 சூளகிரி தாலுக்காலாம் அமைஞ்சிருக்கு. எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒசூர் வெறும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் பெங்களூர் பார்த்திங்கன்னா வெறும் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டையும் சென்னை ஏர்போர்ட்டையும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை இந்த இருக்க இடத்துல இருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் விரிவான ஆஃபீஸ் வசதி, வேர் ஹவுஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதோட சேர்த்து இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, பார்க்கிங் வசதி, குறிப்பாக ஹெவி வெஹிக்கிள் ட்ரக்குக்கெலாம் இங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோம்னா 24 ஹவர்ஸும் சிசிடிவி சர்வேலன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃபயர் அலாரம் சிஸ்டமும் இங்கே இருக்குது. வெஹிக்கிளில் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்க தங்குறதுக்கான ரெஸ்ட் ரூம், அவங்களுக்கான டாய்லெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேட்டர் சிஸ்டமும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர் இந்த எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒசூரில் அமைகிறது மூலமாக ஒசூரோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணமாக எம்பசி இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃப்யூச்சரில் இருக்குன்றதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.